வணக்கம், நான் உங்கள் உதவும் முழுவன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, உழவன் செயலியை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன சப்சிடி ஸ்கீம் இருக்குது, அதை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி வாங்குறது, எங்கே போய் பார்க்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, கிராப் இன்சூரன்ஸ், அதாவது பயிர் காப்பீடு, பயிர் காப்பீடு எப்படி பண்ணலாம், எங்கே போய் பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றதையும். அப்படின்னா இப்போ நம்ம வாடகைக்கு எதனாவது மிஷின் வாங்கணும் அப்படின்னா அது எப்படி வாங்கலாம், இல்லை நம்மக்கிட்ட மிஷின் இருக்குது அது எப்படி நம்ம வாடகை விடணும் அப்படின்றத பார்ப்போம். ஆத்மா ட்ரைனிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், இது பார்த்திங்கன்னா 2005 to 2006 இந்த இயர்க்கில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த ஸ்கீம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கொடுத்து இந்த ஸ்கீமை பப்ளிஷிட் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உழவன் செயலியிலே இந்த அப்ளிகேஷன் வந்திருக்கு. இதை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், இதில் என்னென்ன இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராப் இன்சூரன்ஸ், அதாவது எந்த கிராப்பு இன்சூரன்ஸ் பண்ணலாம், அது உங்களோட வில்லேஜுக்கு அதாவது உங்களோட ஏரியாவுக்கு எந்த கிராப்புக்கு இன்சூரன்ஸ் பண்ணலான்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ நவ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட் அண்ட் நோட்டிஃபைடு கிராப் ஆன் யுவர் வில்லேஜ், அதாவது உங்களுடைய நேட்டிவ் பிளேஸுக்கு, உங்களுடைய இடத்துக்கு, உங்களுடைய வில்லேஜுக்கு என்ன கிராப்புக்கு மட்டும் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அது கிளிக் பண்ணோடனே செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும், அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அது செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய தாலுக் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது வில்லேஜ், உங்களுடைய வில்லேஜை செலக்ட் பண்ணிங்க. சர்ச் கொடுத்த உடனே சுகர் கேன், சுகர் கேனுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது எவ்வளோன்னு பார்க்கணுன்னா ஒரு ஏக்கருக்கு 2500 இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2500 பே பண்ணி நீங்கள் இன்சூரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கனா கட் ஆஃப் டேட் பார்த்திங்கன்னா 31/10/2020, அப்போ தான் இந்த இன்சூரன்ஸ் வரும். இந்த இன்சூரன்ஸ் வந்தாச்சு, இது எங்கே போய் நம்ம இப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, டூ நவ் பிளேசஸ் வேர் டூ இன்சூரன்ஸ், அதாவது நீங்கள் எங்கே போய் இன்சூரன்ஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் போய் இன்சூரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில், அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போய் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து காமனாக பார்த்தீங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டர், அதாவது சிஎஸ்சி ஆஃபீஸ், பொது சேவை மையம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே போய் கண்டிப்பாக உங்களுடைய இதை நீங்கள் அங்கே போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், அதாவது காப்பீடு பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும்னா ஆதார் கார்டு, அடங்கல் சிட்டா, பேங்க் பாஸ்புக், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்டு ப்ரொப்போசல் ஃபார்ம் வந்து நீங்கள் பேங்க்லேயே போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது, அதாவது இன்சூரன்ஸ் பண்ணும்போது அங்கே அவங்களே கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். சரி, நான் இன்சூரன்ஸ் அங்கே போய் பண்ணியாச்சு, எனக்கு இன்சூரன்ஸ் கிளைண்ட் ஆகிடுச்சா, அதாவது இன்சூரன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, டூ நவ் யுவர் இன்சூர்டு டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்றது டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணணும்னா, இது கீழே போயிட்டு செலக்ட் இயர், அதாவது எந்த இயரில், எந்த இயர் டு எந்த இயர், இப்போது நான் 2019 2020 இதுக்குள்ளே நான் பிளானிங் பண்ணியிருக்கேன் இன்சூரன்ஸ் இந்த கிராப்புக்கு செலக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த 2019 2020 கொடுத்துங்க. செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் யுவர் பிளாக், உங்களுடைய தாலுக் வட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது யுவர் வில்லேஜ், வில்லேஜ் உங்களுடைய கிராமம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. சர்வே நம்பர் இல்லைனா ஃபார்மர் நேம், நீங்கள் ஃபார்மர் நேமே கொடுத்துக்கலாம். கொடுத்து சர்ச் கொடுத்த உடனே இங்கே கீழே உங்களுடைய இன்சூரன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே ஒரு லிஸ்ட் வரும், நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணல அதனால் ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் பிரான்ச் வேர் யூ ஹேவ் இன்சூர்டு போய் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், நீங்கள் எங்கே இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் அங்கே போய் பார்த்துக்கலாம், எந்த இன்சூரன்ஸ் ஆகலை அப்படின்னு இன்சூர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கீழே விண்டோவில் ஓப்பன் ஆகும். அப்புறத்து என்னென்னா ஃபெர்டிலைசர் ஸ்டாக், அதாவது உரங்கள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இல்லை உங்களுடைய தாலுக்கில் எவ்வளோ இருக்குன்றது, உங்களுடைய வட்டத்தில் எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிக்ட், செலக்ட் யுவர் தாலுக், சர்ச் கொடுத்தோடனே இதெல்லாம் வந்துடுங்க. உங்களுடைய ஃபெர்டிலைசர் கடை எங்கே இருக்குது, அட்ரஸ், அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, டிஏபி எவ்வளோ இருக்குது, அமோனியா எவ்வளோ இருக்குது, யூரியா எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே இதில் வந்துடுங்க. இது எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ கேஜ் பேக் இருக்குது அப்படின்றது எல்லாமே இருக்கும். இல்லை உங்களுக்கு சந்தேகம் அப்படி இருக்குன்னா மேக் கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்த உடனே அவங்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு அவங்களுக்கு கால் போகும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபெர்டிலைசரோட ரேட்டு மட்டும் தெரியணும், ஒரு குறிப்பிட்ட ஃபெர்டிலைசரோட ரேட்டு மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னா, இங்கே இருக்க பாருங்கள் ஃபெர்டிலைசர் ப்ரைஸ் அப்படி இருக்கு பார்த்திங்கன்னா, அது கொடுத்த உடனே
இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் என்ன வேணும்னு, யூரியா வேணுமா, டிஏபி வேணுமா, எம்ஓபி வேணுமா, இல்லை என்பிகே வேணுமா. என்பிகேனா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் அப்படின்றது தான். இது ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க, எந்த ரேஷியோவில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ டிஏபி வேணும் அப்படின்னா டிஏபி செலக்ட் பண்ண போகிறேன். சர்ச் கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி வாங்கிக்கலாம். இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 1350 ரூபா இருக்குது க்ரீன் ஸ்டார். பேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிலோ, 50 கிலோ பேக்கு க்ரீன் ஸ்டார் 1350 ரூபா. இல்லை எனக்கு ஐபிஎல் வேணும் அப்படின்னா 1315 ரூபா 50 கிலோ பேக். உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் இது தான் அப்படின்றத போட்டிருக்காங்க. காண்டாக்ட் நம்பர் அதில் இருக்கும், நீங்கள் அதை கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தேவை கேட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டம் ஹியரிங் சென்டர், அதாவது வாடகைக்கு வாங்குதல், வாடகைக்கு விடுறது மிஷின்ஸ், அது எப்படின்றது பார்ப்போம். கஸ்டம் ஹியரிங் சென்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே டு நோ அபவுட் கஸ்டம் ஹியரிங் சென்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஆல் அபவுட் கவர்மெண்ட் அண்டு ஆடு சிஹெச்எஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே நடக்கிறது இல்லை கவர்மெண்ட்டில் இருக்கிற வண்டியை வாடகை வாங்கணுமா அப்படின்றத பார்க்குறது அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்தோன்னே ப்ரீமியரி மிஷின் வேணுமா, இல்லை அட்டாச்மெண்ட் வேணுமா, அதாவது ப்ரீமியர் மிஷின்லாம் உங்களுக்கு டிராக்டரோட வேணுமா, இல்லை இந்த பின்னாடி இருக்க கலப்பை இந்த கேஜுவல் அது மட்டும் தனியாக வேணுமான்றது செலக்டிவ் ஒரு மிஷின் இருக்கு. மிஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு டிராக்டர் வேணுமா, இல்லை பவர் டில்லர் வேணுமா, உங்களுக்கு டிரான்ஸ்பிளண்டர் வேணுமா, அதாவது நெல் நாற்றுலாம் நடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வேணுமா அப்படின்றத போட்டிருப்பாங்க. பேடி பவர் வீடர் அப்படின்னா உங்கள் நெல்லில் இருக்க நெல் வயலில் இருக்கிற களைகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக மிஷின் இருக்குது அது வேணுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னா டிராக்டர் செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. பிளாக் உங்களுடைய தாலுக்கு எதுவும் செலக்ட் பண்ணிங்க. சர்ச் கொடுத்தோடனே இதில் வீவோ ஆகிடுங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவைலபிளில், நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கி உங்கள் ரெண்ட்டுக்கு வேணால் வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் இதில் இருக்குது, இல்லை அவங்களே வந்து ஃப்ளோ பண்ணி கொடுக்கணும் ஃப்ளோ பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை டிரான்ஸ்பிளண்டிங் மிஷின் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கி டிரான்ஸ்பிளண்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்ட் அண்டு ஏ டிராக்டர் அண்டு இம்ப்ளிமெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வாடகைக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் எது வேணும் இல்லைனா டிராக்டர் வேணும் அப்படின்றத பார்ப்போம். எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன், இல்லை நீங்கள் புதுசாக லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோடனே செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிக்னு வரும். அந்த டிஸ்ட்ரிக் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது டென்சில் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய தாலுக் எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது வில்லேஜ் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ், உங்களுடைய வில்லேஜ் கிராமம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்தோடனே சப்மிட் ஆகிடுங்க. சேஞ்ச் ஆகிடும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. அவர் புக் இம்ப்ளிமெண்ட் ஃபார் ரெண்ட், அதாவது எப்படி புக் பண்ணணும் ரெண்ட்டுக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்றத இந்த புக் இம்ப்ளிமெண்ட் ஃபார் ரெண்ட்னு இருக்குது அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதுமாதிரி விண்டோ ஓப்பன் ஆகுங்க. இன்புட் இதுமாதிரி விண்டோ ஓப்பன் ஆகுங்க. இம்ப்ளிமெண்ட் டைப், அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல இதில் போட்டிருப்பாங்க. இமேஜோடு இருக்குங்க உங்களுக்கு, நீங்கள் சைடில் தள்ளி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே அதனுடைய அவருக்கு இல்லைனா ஏக்கருக்கு ஹெக்டருக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்றது கீழே அவங்கள மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகிடும். சர்வீஸ் டேட், அதாவது நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணும் அந்த மிஷின்ன்றதை நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நாளைக்கு வேணும், நாளைக்கு மறுநாள் வேணும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு இது டேட்டில் செலக்ட் பண்ணி செட் கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும். உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஓட்டணும், எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் வேணும் அப்படின்றது ஃப்ரம்ன்றதில் ஸ்டார்டிங் டைமும் டூவில் எண்டு டைமும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். அடுத்தது ஏரியா டூ பி கவர்டு ஏக்கர், அதாவது எவ்வளோ ஏக்கரால் நீங்கள் அதில் இப்போ ஃப்ளோ பண்ணணும் அப்படின்றது, அதாவது ஓட்டணும், இதில் என்ட்ரி பண்ணுங்கள். எனக்கு ஒரு 3 ஏக்கரா உழுவணும் அப்படின்னா 3 ஏக்கராக கொடுத்து சேவ் கொடுத்துங்க. சாரி, 3 ஏக்கரா போட்டு அப்ளை பண்ணி கொடுத்துங்க. கிராப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிராப் செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன போட போகிறீங்களோ அந்த கிராப் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே மென்ஷன் பண்ணிடுவாங்க எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்றது. இங்கே சேவ் பண்ண உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட், ஒரு நம்பர் கொடுப்பாங்கங்க அவங்க. அந்த நம்பர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, இல்லை என்ட்ரி பண்ணி வச்சிங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சா தான் அவங்க வந்து உங்களுடைய ஃபீல்டு உங்களுக்கு தான் அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணி ஃப்ளோ பண்ணுவாங்க. அடுத்த ப்ராசஸ் நடக்கும். சரி, நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு, இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுறதுன்றது பார்ப்போம். கீழே இருக்க பாருங்கள், நவ் யுவர் ஆர்டர் ஸ்டேட்டஸ், அதை கொடுத்த உடனே நான் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன், இதில் புக் ஆகிருக்குங்க. உங்களுக்கு எப்போ புக் ஆகிருக்குன்னு
இது வந்து நீங்கள் எப்போ வண்டியை வாங்க போகிறீங்க அப்படின்றது வந்துடும். இதில் வந்து நீங்கள் ரிட்டர்ன் எப்போ கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து வந்துடும். இல்லை இப்போ என்ன, சரி நான் வாடகை வாங்கிட்டேங்க, இப்போ வந்து நான் என்கிட்ட மிஷின் இருக்குது நான் வாடகை விடணும் அப்படின்னா, ஆட் யுவர் டிராக்டர் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி இங்கே இருக்க பாருங்கள் ஆடு டிராக்டர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்களுடைய டிராக்டருடைய எவ்வளோ ஹெச்பி மிஷின் மோட்டரோட இதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க, அது டிராக்டரோட என்ன பிராண்டு அப்படின்றது செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது டிராக்டர் மாடல், அது எந்த மாடலோ அதை செலக்ட் பண்ணிங்க. அது எப்போ மேனுஃபேக்சரிங், அதாவது அந்த என்ன வருஷமோ அது இது செலக்ட் பண்ணிங்க, எந்த வருஷத்தை அந்த டிராக்டர் இது பண்ணாங்க அப்படின்றது. டிராக்டர் ஓனர்ஷிப், அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ஓனரா செகண்ட் ஓனரா தேர்ட் ஓனரா இல்லை அதுக்கு அதிகமாக அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. சேவ் கொடுத்துட்டானே உங்களுக்கு இது மாதிரி மகேந்திரா அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே வந்துடுங்க, ஓனர்ஷிப்பு ஃபஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். அடுத்தது இல்லைங்க எனக்கு டிராக்டர் மட்டும் தான் இல்லை, நான் தனியாக வந்து இப்போ கலப்பை வந்து அந்த கல்டிவேட்டர் வந்து விடுறேன் அப்படின்னா, சைடில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டருக்கு அதை டச் பண்ணோன்னே இதில் வந்துடுங்க ஆட் யுவர் இம்ப்ளிமெண்ட்ஸ்னு வந்துடும், செலக்ட் யுவர் இம்ப்ளிமெண்ட்ஸ் அதில் போய்ட்டு உங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணோடனே கீழே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்களா, அது வந்து என்ன டைப்பு அதே டைன் அதில் எத்தனை இது இருக்குது அப்படின்றத கொடுப்பாங்க, அதாவது அஞ்சு கால் கலப்பையா ஆறு கால் கலப்பையா அப்படின்றதே இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் சேவ் கொடுத்தோன்னே இங்கே கீழே வந்துடுங்க இம்ப்ளிமெண்ட் வந்து கல்டிவேட்டர், என்னுடைய ஒன்பது கலப்பு கல்டிவேட்டர் என்கிட்ட இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்பது கலப்பு கல்டிவேட்டர் இருக்குது அப்படின்றத இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுங்க. பார்த்து இப்போது ஆத்மா ஸ்கீம்ஸ், இந்த ஆத்மா ஸ்கீம்ஸ் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் என்னென்ன யூசஸ்ன்றது பார்ப்போம். இந்த ஆத்மா ட்ரைனிங் அண்டு டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி ஒன் டைம் ஃபார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் இது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். நீங்கள் இந்த ஐடியை லாகின் பண்ணும்போது, அதாவது உழவன் செயலியை லாகின் பண்ணும்போதே உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணியிருப்பீங்க, அதை ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து செட் ஆகிடும். ஆட் ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா அதை கொடுங்க, அது கொடுத்த உடனே நீங்கள் ஆல்ரெடி அங்கே செலக்ட் பண்ணியிருந்தீங்க அதில் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கும் ஆல்ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள், அடுத்தது ஃபாதர் நேம் உங்களுடைய அப்பா பேர் என்ட்ரி பண்ணுங்கள், சர்வே நம்பர் உங்களுக்கு என்னவோ அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண, அதாவது நீங்கள் எந்த இடத்துல கல்டிவேஷன் பண்ணுறீங்களோ அந்த சர்வே நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அந்த சர்வே நம்பரில் எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்றத என்ட்ரி பண்ணுங்கள். கல்டிவேட்டட் கிராப், அதாவது நம்ம இப்போ அந்த இடத்துல என்ன பயிரிட போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். நான் இப்போக்கு எக்ஸாம்பிளுக்கு சில்லி போட போகிறேன் அப்படின்னா நான் சில்லிஸ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே சேவ் ஃபார்மர் பார்த்திங்கன்னா அந்த சேவ் ஃபார்மர்ஸ் கொடுத்தவொடனே ஒன் டைம் ஒன் ரிஜிஸ்டர் பண்ணவுடனே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, வி ஃப்ரீ ட்ரைனிங் டெமான்ஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருந்தால் மட்டும் வரும், அதாவது இப்போது அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனிங் லிஸ்ட்லாம் வருங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எந்த பிளாக் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு பிளாக் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த வட்டத்தில் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீயாக போய் அங்கே பண்ணலாங்க. வீவோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் இங்கே அப்ளை பண்ண உடனே உங்கள் வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குன்னா அது உங்களுக்கு எப்போ டேட் கொடுப்பாங்க, அவங்க எந்த டேட்டில் வரணும், எப்போ வந்து நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு. இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா முற்றிலும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தாங்க. சரிங்க, நான் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியாச்சு, இப்போ இந்த ஃப்ரீ ட்ரைனிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, நான் எதுக்காக இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், இதில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்றத வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு இதாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆத்மான்றது ஸ்கீம் பார்த்திங்கன்னா 2005லேருந்து 2006 அந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க, இது அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, இது அவங்களால எடுத்து மெயின்டைன் பண்ண முடியல, மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கொடுத்து அவங்கள மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது மேஜராக பார்த்திங்கன்னா என்னென்ன ரூல்லாம் இருக்குது, அதாவது இந்த ஸ்கீமில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா கிவ் த ட்ரைனிங் டு த ஃபார்மர்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ்க்கு என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா நியூ டெக்னாலஜிஸ் எதுனா வந்திருக்கா, இல்லைனா புதுசாக என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, புதுசாக பெஸ்ட்டுக்கு எதனா மருந்து வந்திருக்கு, டிசீஸுக்கு எதனா மருந்து இருக்குது, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து எதனா வந்திருக்கா, இல்லை நோய் தாக்குற மருந்து எதனா வந்திருக்கா அப்படின்றத ஃபார்மர்ஸுக்கு சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டூர், இந்த ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா டூர் கூட்டிகிட்டு போவாங்க, ரெண்டு டைப் ஆஃப் டூர் கூட்டிகிட்டு போவாங்க, இன்டர்ஸ்டேட் இன்ட்ராஸ்டேட், அதாவது உங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டு இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் அதுமாரி இடத்த கூட்டிகிட்டு போய் உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா புதுசாக எதனா
டெக்னாலஜி யூஸ் பண்ணி எதனா கல்டிவேஷன் பண்ணுறாங்களா, அதாவது பயிரிடுறாங்களா, எதனா பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை விசிட் பண்ணி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நேரடியாக. அதுதான் டூர், அடுத்தது பார்த்திங்கன்னா டூர் கூட்டிகிட்டு போவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் என்னென்னா டெமோ பண்ணிக்கப்பாங்க ஃபீல்டில், புதுசாக எதனா ஒரு டெக்னாலஜி வந்திருக்குன்னா உங்களுக்கு அதை செய்முறையாக பண்ணி காமிப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு புதுசாக இப்போ ஒரு மிஷின் வந்திருக்கு, களைகள் எடுக்கிற மிஷின் வந்திருக்குன்னா அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத அவங்க நேரடியாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஃபீல்டில் கூட்டிகிட்டு போயிட்டு, அதாவது நிலத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன்னா உங்களை வந்து புதுசாக யாருன்னா வருவாங்க அந்த ட்ரைனிங்க்கு, ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இல்லைன்னா ஒரு ஸ்டாஃப்ஸ் புதுசாக ஒரு உயர் அதிகாரியை கூட்டிகிட்டு வந்து எதனா புதுசாக உங்களுக்கு எதனா சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க வந்து, அது வந்து ஃபோர்த்தாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஃபீல்டு ஸ்கூல், ஃபார்ம் ஃபீல்டு ஸ்கூல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீல்டு டைரெக்டாக கூட்டு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ என்னென்ன மருந்து அடிக்கணும் இந்த டைமில், இந்த டைமில் என்னென்ன பூச்சி உட்காரோம், இந்த பூச்சி உட்காந்துருக்கு, இது என்ன பூச்சி, இல்லை இந்த என்ன நோய் வந்திருக்கு, இது எந்த நோய் எதனால் வந்துச்சு அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுடைய விவசாயிங்க வந்து நம்ம ட்ரைனிங் போனாலும் ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஃபார்மர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ், அதாவது விவசாயிகளுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குதா இல்லை டிமாண்ட் எதனா வேணுமா அப்படின்றத ஆத்மா ஸ்டாஃப் வந்து அவங்க வந்து நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து அது நம்ம விவசாயிகிட்ட வந்து கேட்டு அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதாவது எது மாதிரி ப்ராப்ளம்னா நம்ம மார்க் இப்போ எதனா ஒன்று பயிர் வச்சாச்சுங்க, இது அறுவடை பண்ணிட்டேன், இந்த அறுவடை பண்ணதை எதுவுமே என்னால் சேல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இவங்ககிட்ட சொல்லலாம், இதை நான் என்னால் சேல் பண்ண முடியல, அப்படி இல்லைனா புதுசாக என்னால் டெக்னாலஜி வந்திருக்கா இதை நான் பயன்படுத்தணும் அப்படின்னா நீ அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இதுக்கு அவங்க வந்து அங்கே டிமாண்ட் உங்களுடைய டிமாண்டை அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி அவங்க வந்து இதுக்கு எதனா சொல்யூஷன் கொடுப்பாங்க, இது எப்படிலாம் பண்ணலான்றத சொல்லி கொடுப்பாங்க. செவன்த்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் அப்படின்னா அந்த வீக்லி இல்லை மந்த்லி ட்ரைனிங் வைப்பாங்க, கண்டினியூவாக ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் வைப்பாங்க இல்லை ஒவ்வொரு மாதமும் ட்ரைனிங் வச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் நல்லா இதாகிடும், இல்லை உங்களுக்கு எதனா டிமாண்ட் வேணும் நீங்கள் ஈஸியாக அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக இது பண்ணுவோம் இது பண்ணியிருக்காங்க. எயித்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் டு மேக் செல்ஃப் ஆஃப் குரூப், இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபார்மர்ஸ், அதாவது நீங்கள் நடுத்தர ஃபார்மர்ஸ், அதே ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சமான இடத்துல தான் நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் 10 பேர் சேர்ந்து வண்டியை என்னால் வாடகைக்கு வாங்க முடியல அதிகமான கல்டிவேஷன் பண்ணுற வண்டி வாடகை வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் 10 பேர் சேர்ந்து மொத்த அமௌண்ட்டும் போட்டு ஒரு டிராக்டர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபீல்டுக்கு தேவைனா நீங்கள் ஓட்டிக்கலாம், அதாவது உங்கள் நிலத்துக்கு தேவைன்னா நீங்கள் ஓட்டிக்கலாம், அப்படி இல்லை நிலத்துக்கு ஓட்டலை அப்படின்னா நீங்கள் வந்து வாடகையும் ஓடலாம். இதை மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதிலேருந்து கம்மி பண்ணி இந்த இது வாடகை விட்டு நீங்கள் இப்போ இருக்கிற மொத்த அமௌண்ட்டும் 10 பேர் 10 தான் பிரித்து இந்த அமௌண்ட்டை எவ்வளோ நீங்கள் போட்டிங்கன்னா அதை ரிட்டர்னும் உங்களுடைய இது எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க. நைன்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இனோவேஷன், அதாவது நியூ டெக்னாலஜி ஆஃப் ஃபார்மர்ஸ், இனோவேஷன் அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, அதாவது இப்போ கூட புதுசாக ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கால பேடையை பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூல்ஸ் வச்சு இப்போ கல்டிவேஷன் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஹைட்ரோபோனிக்ஸ் ஏர்போனிக்ஸ், அதாவது மண் இல்லாத விவசாயம் தண்ணியில் மட்டும் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்திங்களா, அதுமாதிரி புதுசாக ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க இவங்களுடைய வேலையை. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது இது மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஆத்மா ஸ்டாஃப் கிட்டே சொல்லுவாங்க, இந்த ஆத்மா ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, அதுக்காக இந்த ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் போனால் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படிலாம் வரும் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத. டென்த்து பார்த்திங்கன்னா சீடு மணி, இந்த சீட் மணி பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ரேட்டு போகலை அப்படின்னா இந்த சீட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் குடோனில் கிரெயின் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குங்க, அங்கே எதுவுமே வச்சுட்டு நீங்கள் இப்போ எப்போ ரேட் அதிகமாக போகுதோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டோர் இது வந்து எதுவும் போயிட்டு சேல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லையும் இதை சேல் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், அதுதாங்க சீட் மணின்றது. லெவன்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அண்ட் குரூப் அவார்ட்ஸ், இந்த எதுக்காக இந்த ஃபார்மர்ஸ் குரூப் அவார்ட்ஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு 20-30 பேர் இருக்கீங்க, இப்போ இவங்க இந்த இதெல்லாம் சொல்லியாச்சு, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் சிலர்லாம் இருப்பாங்க தெரியுமா, அட் நம்ம ஏதோ ஒரு ட்ரைனிங் வந்து ஏதோ சொல்கிறாங்க வந்தோம் போனோம் அப்படி இருப்பாங்க. ஸோ அதுமாதிரி எல்லாருமே கவனிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃபார்மர் குரூப் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 பேரில் யாருன்னா ஒருத்தர் மட்டும் இவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் புதுசாக எதனா பண்ணியிருக்கீங்க, புதுசாக ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க, இல்லை புதுசாக நிறைய ஈல்டு வந்திருக்கு அப்படின்னீங்கன்னா அவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்டு இந்த அவார்டு கொடுப்பாங்க. இந்த அவார்டு கொடுக்கும்போது மற்றவங்க பார்த்துட்டு இது அவங்க மட்டும் தான் வாங்க முடியுமா, என்னாலே வாங்க முடியும், நானும் இதுமாரி கல்டிவேஷன் பண்ணுவேன், அதாவது நானும் இதுமாரி பயிர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் பண்ணுறதுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க
இந்த ஃபார்மர் ஃபியர் என்னென்னா, இப்போ விவசாயிங்கிட்ட எனக்கு இது இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, இல்லை இந்த டிமாண்ட்லாம் இருக்குது அப்படின்றத, இல்லை புதுசாக ஒரு திட்டங்கள் ஃபார்மர் இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா இது ஆத்மா ஸ்டாஃப் கிட்ட சொல்லுவாங்க. இந்த ஆத்மா ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி சரி இது பண்ண முடியுமா அப்படின்றத அவங்க டிஸ்கஷன் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா உங்களை வச்சு இது பண்ணுறதுக்காக இது ஒரு ஃபார்மர் ஃபியர்ன்றது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 13 ஃபார்மர் ஃப்ரெண்டு. இந்த ஃபார்மர் ஃப்ரெண்ட் வந்து ஆத்மா ஸ்டாஃப் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துக்குவாங்க, அதாவது ஒரு நண்பன் முறையில் நடந்துருப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எதனா ஒரு டிமாண்ட் இருக்குது, இல்லை உங்களுக்கு எதனா தேவைன்னா இந்த ஆத்மா ஸ்டாஃப் கிட்டே கம்யூனிகேட் பண்ணுறது, அதை சொல்கிறதுக்காக இது இந்த ஃபார்மர் ஃப்ரெண்டுன்ற ஒரு ஸ்டெப்பு அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படிலாம் இருக்கலாம், நாங்கள் இப்படிலாம் இருப்போம் அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதாங்க இந்த ஆத்மான்ற ஸ்கீமோட இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆத்மா ஸ்கீமை பற்றி நீங்களும் போய் தெரிஞ்சுக்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி நியூ டெக்னாலஜி உங்களோட ஃபீல்டில் யூஸ் பண்ணி அதிக ப்ரொடக்ஷனை பண்ணிங்க.